வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியா சென்னை பதிப்பு வெளியிட்டிருக்கிற ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த செய்தி கடந்த மார்ச் பதினாறாம் தேதி திராவிடர் விடுதலை கழகத்தை சார்ந்த கோவை தோழர் பாரூக் கடவுள் மத மறுப்பாராக இருந்தார் என்பதற்காக அவரது மதத்தை சார்ந்தவர்களாலேயே படுகொலை செய்யப்பட்டதை பற்றிய செய்தி அது ஃபாருக்கின் துணைவியார் முப்பது வயதே நிரம்பிய ரஷீதா டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளேட்டுக்கு அளித்த பேட்டி வெளிவந்து இருக்கிறது அதில் அவர் கூறுகிறார் நான் என்னுடைய துணைவரை இழந்த துயரத்திலிருந்து இன்னும் விடுபடவில்லை ஆனால் என்னுடைய மகனுக்காகவும் மகளுக்காகவும் நான் உறுதியை ஏற்றுக்கொண்டு அவர்களின் எதிர்காலத்திற்கான உத்தரவாதத்தை வழங்க வேண்டி இருக்கிறது என்று கூறியிருக்கிறார் அவரது மகன் எட்டாம் வகுப்பு படிக்கிறார் மகள் இரண்டாம் வகுப்பு படிக்கிறார் இவர்களின் எதிர்காலத்திற்காக துணிக்கடை ஒன்றை கோவை செல்வபுரம் பகுதியில் அவர் தொடங்கி இருக்கிறார் அந்த துணிக்கடையை திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் கொளத்தூர் மணி திறந்து வைத்திருக்கிறார் இது பற்றி அவர் கூறுகையில் இந்த துணிக்கடையை வைப்பதற்கும் எங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்திற்கும் திராவிடர் விடுதலை கழகம் உறுதுணையாக இருந்து வருகிறது என்று நன்றியுடன் அவர் குறிப்பிட்டு இருக்கிறார் பாரூக்கின் துணவியார் ஒரு பகுத்தறிவாளரின் மனைவி அவர் ஒரு மதவாத மனநிலையில் இல்லாமல் தன்னுடைய கணவரைப் போலவே பிள்ளைகளின் எதிர்காலத்தை அவர்களுடைய முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு தனியாக ஒரு தொழில் துவங்கி வாழ்க்கையில் நடைபோட துவங்கிவிட்டார் தான் டைம்ஸ் ஆஃப் இந்தியா இப்படி தலைப்பிட்டிருக்கிறது அழகாக அந்த செய்தியை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் சிந்திப்போம் நன்றி வணக்கம்